ஆறு திருமணங்கள் மூலம் ஆண்களை ஏமாற்றி கல்யாண ராணியாக வலம் வந்த சந்தியாவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த திருமண மோசடி கும்பலையும் காவல்துறை கையும் களவுமா கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். ஆறு திருமணங்கள் செய்து மணமகன்களை ஏமாற்றி ஏழாவது திருமணத்திற்கு முயன்ற கல்யாண ராணி சந்தியா உள்ளிட்ட திருமண மோசடி கும்பலிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் திருமண மோசடி கும்பல் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பல பெண்களை காட்டி 12 மோசடி திருமணங்கள் நடத்தி ஏமாற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான தனபால். இவருக்கும் மதுரையைச் சேர்ந்த 26 வயதான சந்தியா என்பவருக்கும் புரோக்கர் பாலமுருகன் மூலம் கடந்த 7 தேதி திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்தில் பெண் வீட்டார் சார்பில் பெண்ணின் அக்கா மற்றும் மாமா ஆகிய இருவர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். திருமணம் முடிந்த கையோடு 150,000 ரூபாய் கமிஷன் வாங்கிக் கொண்டு புரோக்கர் பாலமுருகனும் சென்றுள்ளார். சந்தியாவுடன் வாழ்க்கையை துவங்கிய புது மாப்பிளை தனபாலுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 2 நாள் மட்டுமே குடும்பம் நடத்திய நிலையில் கடந்த 9 தேதி சந்தியா மாயமானார். அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவரது உறவினர்கள் மற்றும் புரோக்கர் பாலமுருகனின் செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தன. பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காத நிலையில் வீட்டின் பீரோவை பார்த்தபோது அதில் வைத்திருந்த கல்யாண பட்டுப்புடவை, நகைகள், தான் கொண்டு வந்த துணிகளை எடுத்துக்கொண்டு சந்தியா மாயமானது தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தனபால் இது குறித்து பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருக்கு திருமணம் செய்ய வரன் பார்த்தபோது மற்றொரு புரோக்கர் தனலட்சுமி மூலம் சந்தியாவின் போட்டோ வந்துள்ளது. உடனடியாக உஷாரான தனபால் மற்றும் அவரது உறவினர்கள் அந்த நபர் மூலம் சந்தியாவை பொறிவைத்து பிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி மாப்பிள்ளையின் போட்டோக்களை மட்டும் பார்த்து சந்தியாவின் உறவினர்கள் செல்போனிலேயே திருமணம் நிச்சயம் செய்துள்ளனர். பின்னர் திருச்செங்கோட்டில் திருமணம் நடத்த முடிவு செய்துள்ளனர். பின்னர் இதற்காக திருமணம் செய்ய மணப்பெண் சந்தியா, புரோக்கர் தனலட்சுமி, ஐயப்பன், கௌதம், டிரைவர் ஜெயவேல் ஆகிய 5 பேர் காரில் திருச்செங்கோடு வந்துள்ளனர். அப்போது அங்கு காத்திருந்த தனபால் மற்றும் அவரது உறவினர்கள் அவர்களை மடக்கி பிடித்து பரமத்தி வேலூர் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. புரோக்கருங்க எனக்கு மாரிமுத்து மூலயமா இங்கே இந்த புரோக்கருங்கெலாம் பழக்கமானாங்க. பொண்ணு இந்த தேனியில் மதுரையில் பொண்ணு இருக்குன்னு சொல்லி என்னை கூட்டு போய் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க. அதே பொண்ணு வேற ஒரு மாப்பிள்ளைக்கு பார்க்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி போலீஸ் வர சொல்லி பிடிச்சிருக்கோம். பிடிச்சதில் 5 பேர் பிடிச்சோம். ஒருத்தர் மட்டும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தப்பிச்சிட்டாரு. மீதி 4 பேர் மாட்டியிருக்காங்க. இன்னும் தப்பிச்சு பொண்ணு அது போக நான் முக்கிய குற்றவாளியான பாலமுருகன், ஐயப்பன், ரோஷினி, மாரிமுத்து இவங்கெல்லாம் இன்னும் வெளியே தலைமறைவாக இருக்காங்க. மணப்பெண் சந்தியாவிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் பல புரோக்கர்கள் மூலம் தனபால் உட்பட 6 பேரை ஏமாற்றி திருமணம் செய்ததும் 7வது திருமணம் செய்ய வந்தபோது சிக்கியதும் அம்பலமானது. மேலும் சந்தியா பல புரோக்கர்கள் மூலம் யாரையாவது திருமணம் செய்து 2 நாட்கள் மட்டுமே குடும்பம் நடத்திவிட்டு கிடைத்ததை சுருட்டி கொண்டு தப்பி ஓடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து புரோக்கர் ஐயப்பனிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இதுபோன்று பெண் தேடுபவர்களை குறிவைத்து திருமணங்கள் செய்து ஏமாற்றி வந்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பல பெண்களை காட்டி 12க்கும் மேற்பட்ட மோசடி திருமணங்கள் நடத்தி வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் ஐயப்பனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது ஐயப்பன் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடினார். இந்நிலையில் திருமண மோசடி கும்பல் மீது பாண்டமங்கலத்தைச் சேர்ந்த வாத்து வியாபாரி ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அதில் கடந்த 16 தேதி திண்டுக்கல்லில் மதுரை புரோக்கர்கள் மூலம் வாத்து வியாபாரிக்கும் சந்தியாவிற்கும் 8வது திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. அதற்காக புரோக்கர் கமிஷனாக 150,000 ரூபாய் கொடுக்க முடிவு செய்யப்பட்டு முன்பணமாக 30,000 ரூபாய் வழங்கினேன்,
இதையடுத்து வருங்கால வாழ்க்கை துணைவியான சந்தியாவிற்கும் செல்போன் ஒன்றை வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தன்னை ஏமாற்றிவிட்டதாக வாத்து வியாபாரி போலீசில் புகார் தெரிவித்தார். இந்த திருமண மோசடி கும்பல் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மாதம் மட்டும் 3 திருமணத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் நாமக்கல், கரூர், காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து குறிப்பிட்ட சமூகத்தினரை தங்களது வலையில் சிக்க வைத்து அதன் மூலம் பல லட்சம் பணத்தை சுருட்டியது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. மதுரையைச் சேர்ந்த திருமண புரோக்கர் பாலமுருகன், ரோஷினி, மாரிமுத்து ஆகியோர் சந்தியா உட்பட 4 பெண்களை ஆபாசமாக போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் மணப்பெண் சந்தியா மற்றும் மதுரையைச் சேர்ந்த புரோக்கர்கள் தனலட்சுமி, கௌதம், ஜெயவேல் ஆகிய 4 பேரையும் கைது செய்து நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அனைவரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய புரோக்கர் ஐயப்பனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த கும்பலை போலீசார் கூண்டோடு பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.